தமிழகத்தில் அடுத்த முதல்வராக ஸ்டாலினுக்கு அதிக மக்கள் ஆதரவு அளித்துள்ளதாக இந்தியா டுடே கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பின்படி ஸ்டாலின் தமிழகத்தின் அசைக்க முடியாத சக்தியாக மாறியுள்ளதாக தெரிகிறது. இந்தியா டுடே தொலைக்காட்சியின் ஆக்சஸ் மை இந்தியா அமைப்பும் பிரபல கருத்து கணிப்பு அமைப்பான பிஎஸ்சி சேர்ந்து கருத்து கணிப்பு வெளியிட்டு மிகவும் துல்லியமாக இருக்கும் இந்த கணிப்பு தற்போது தமிழக தலைவர்கள் குறித்து செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார், தமிழகத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கும் முதல்வர் யார் என்று இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலினுக்கே அதிக பேர் ஆதரவு அளித்துள்ளதாக இந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி ஸ்டாலின் முதல்வராக மொத்தம் 43% பேர் ஆதரவு அளித்துள்ளனர். 2018 அக்டோபரில் 41% பேர் ஆதரவு அளித்திருந்தனர். தற்போது அவருக்கான ஆதரவு அதிகமாகியுள்ளது. இரண்டாம் இடத்தை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் 10%. 2018 அக்டோபரில் 8% ஆதரவு பெற்றிருந்தார். இவர் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை விட அதிக ஆதரவு பெற்றுள்ளார். மூன்றாம் இடத்தை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிடித்துள்ளார். ஆனால் இவர் 8% மட்டுமே ஆதரவை பெற்றுள்ளார். சென்ற 2018 அக்டோபரில் இவருக்கு 10% ஆதரவு இருந்தது. தற்போது அது குறைந்துள்ளது. அன்புமணி ராமதாஸ் 9% ஆதரவு பெற்றுள்ளார். 2018 அக்டோபரில் 7% ஆதரவு பெற்றிருந்தார். ஆனால் டிடிவி தினகரன் மிகவும் பின்தங்கியுள்ளார். இவர் முதல்வராக 8% மக்கள் ஆதரவு அளித்துள்ளனர். 2018 அக்டோபரில் 6% ஆதரவு பெற்றிருந்தார்.